ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்க 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிற போயம் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸில் வரும். ஸோ இந்த போயம் வந்து நம்ம சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னா பார்ட் சியில், மேட்ச் த போயம்ஸ் வித் த போய்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகுது. பட் ஈவன் தென் நம்ம வந்து இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லது, பிகாஸ் அப்ரிசியேஷன் க்வெஷ்சன்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போயம் 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிறத நேம்லேருந்தே நமக்கு தெரியும். சம் ஈவெண்ட்டு நடக்குது, அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற மெடல்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி வர போயம் தான் இது. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக்ஸில் வந்து நடக்கிற ஒரு சினாரியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து டேவிட் ரோத். ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ போயம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். The athletes had come from all over the country to run for the gold, for the silver and bronze. So, athletes அப்படின்னாலே யாருன்னா trained persons. So, ஒரு ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்க ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் அத்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வீரர் வீராங்கனைகள்லாம் வந்து பல நாட்டில் இருந்து இந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வாங்கணும். ஸோ அது கோல்டு மெடலாகவோ சில்வர் மெடலாகவோ பிரான்ஸ் மெடலாகவோ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மெடல்ஸ் வாங்குறதுக்காக இந்த அத்லெட்ஸ் வந்து பல கண்ட்ரீஸில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் லைன், மெனி வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஆல் கம்மிங் டவுன் டு தீஸ் கேம்ஸ். ஸோ இப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்க வந்து கண்டிப்பாக சாதாரணமாகவங்களாம் இருக்க மாட்டாங்க. பல நாட்கள் பல பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ பல வீக்ஸாக இருக்கலாம், பல மந்த்ஸாக இருக்கலாம், ஏன் இயர்ஸாக கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். த பிளாக்ஸ் வேர் ஆல் லைன்ட் அப் ஃபார் தோஸ் ஹூ யூஸ் திம். The 100-yard dash was a race to be run. There were 9 resolved athletes in back of the starting line, poised for the sound of the gun. So, ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அது என்ன ஈவெண்ட்டுங்கிறது வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரன்னிங்க்கு எப்படி பர்சன்ஸ் வந்து லைனாக ஒரு ட்ராக்ல நிற்க வச்சு ரன் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க லைன்ட் அப். லைக் அந்த பர்சன்ஸ் வந்து ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு ட்ராக்ல ஓடணுங்கிறக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 100 யார்டு டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார்டுங்கிறது சம் மீட்டர், 100 யார்டு அப்படிங்கிறது என்னன்னா நியர்லி 100 மீட்டர்ஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர் வேர் 9 ரிசால்ட் அத்லெட்ஸ் இன் பேக் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஈவெண்ட்ல ஓட போகிறவங்க யாருன்னா 9 அத்லெட்ஸ். ஸோ 9 அத்லெட்ஸும் அந்த பிளாக்ஸில் வந்து நேராக நிற்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஓடுறதுக்கு ரெடியாக. பாய்ஸ்ட் ஃபார் த சவுண்ட் ஆஃப் த கன். பாய்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கன் சவுண்டு கேட்ட உடனே ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அடுத்த பேரா பாருங்கள். த சிக்னல் வாஸ் கிவன், த பிஸ்டல் எக்ஸ்ப்ளோர்டட். ஸோ அந்த கன்ஷாட் கேட்டுருச்சு, இந்த சிக்னல் கொடுத்துட்டாங்க ஓடுறதுக்கு ரெடியாயிருங்கன்ட்டு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ Did the runners all charging ahead? So, எல்லாருமே ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஓடிட்டு இருக்காங்க அந்த ட்ராக்ல. பட் த ஸ்மாலஸ்ட் அமௌங் தம் ஹீ ஸ்டம்பிள்ட் அண்ட் ஸ்டாகர்ட். ஸோ இந்த தேர்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, அதுலேயே அந்த 9 பேர்ல ஒரு சின்ன பர்சன், ஒரு சின்ன ஹைட் கம்மியா இருக்கவர் வந்து என்னாச்சுன்னா திணறி கீழே விழுந்துட்டாங்க. And fell to the asphalt instead. So, அந்த பிளாக் அந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்க ட்ராக்ல அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். த 8 அதர் ரன்னர்ஸ் புல்ட் அப் ஆன் தயர் ஹீல்ஸ். ஸோ அவர் விழுந்துட்டாருன்னு மற்றவங்க கண்டுக்காமல் ஓடாமல் மற்ற 8 பேருமே வந்து அந்த விழுந்தவரை பார்க்கறதுக்காக அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. த ஒன்ஸ் ஹூ ஹேட் ட்ரெயின்ட் ஃபார் லாங் டு கம்ப்ளீட். ஸோ எவ்வளோ வருஷம் இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருப்பாங்க, பட் ஈவன் தென் ஒரு கர்டஸியாக அந்த விழுந்தவருக்காக இவங்க எல்லாருமே வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஒன் பை ஒன் தே ஆல் டேர்ன்ட் அரவுண்ட் அண்ட் வென் பேக் டு ஹெல்ப் ஹிம். ஸோ ஒரு ஒருத்தராக வந்து திரும்பி அந்த கீழே விழுந்தவரை பார்க்கறதுக்காக வராங்க. அண்ட் ப்ராட் த யங் பாய் டு ஹிஸ் ஃபீட். ஸோ விழுந்தவரை எல்லாருமே வந்து தூக்கி நிற்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. தென் ஆல் த 9 ரன்னர்ஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் கண்டினியூட். த 100-yard dash now reduced to a walk.
ஸோ இவங்க எல்லாருமே திரும்ப வந்து அந்த கீழே விழுந்த பர்சனை எழுப்பி எல்லாருமே சேர்ந்து கை கோத்துட்டு நடக்கிறாங்களாமா. ஸோ இப்படி ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து இப்போ வந்து எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேர்ட் லைன், அண்ட் அ பேனர் அபவ் தட் செட் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் குட் நாட் ஹாவ் பீன் மோர் ஆன் த மார்க். ஸோ இப்போதான் என்னன்னே சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட். ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, பேரா ஒலிம்பிக்ஸ் தான், அதாவது ஊனமுற்றவர்களுக்காக நடத்துகிற ஒரு ஒலிம்பிக்ஸ். ஸோ இந்த இதில் வந்து எல்லாரும் இப்படி கை கோர்த்து சேர்ந்து நடந்து போகிறது வந்து அந்த எந்த ஒரு மதிப்பெண்க்கும் இணையாகாது, அதையும் மீறி இவங்களோட செயல் இருக்குது, அப்படி ஒரு பாராட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள், தட்ஸ் ஹவு த ரேஸ் எண்டட் வித் 9 கோல்டு மெடல்ஸ். தே கேம் டு த ஃபினிஷ் லைன் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் ஸ்டில் அண்ட் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ட் 9 பீமிங் ஃபேஸஸ் செட் மோர் தேன் தீஸ் வேர்ட்ஸ் எவர் வில். ஸோ இந்த 9 பேர் இப்படி கை கோர்த்து நடந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து 9 பேருக்கும் கோல்டு மெடல் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரேஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்க 9 பேரும் கை கோர்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாருமே எழுந்து நின்று இவங்களோட செயலை பாராட்டி கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 9 பீமிங் ஃபேஸஸ்ங்கிறது வந்து இவங்க ஃபேஸெல்லாம் பயங்கரமாக வந்து ஒரு பிரகாசமாக ஜொலிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, இவங்களோட செயல் வந்து அவ்வளோ ஒரு கிரேட்டான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 9 பேருக்கும் 9 கோல்டு மெடல்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இதுதான் இந்த போயம். ஸோ இதோட ஆத்தர் வந்து டேவிட் ராத். ஸோ இந்த போயமில் வந்து அப்ரிசியேஷன் க்வெஷ்சன்ஸ் கேட்கணுன்னா, ஸோ இது வந்து புக் பேக்லேயே கொடுத்துருக்க சம் மீனிங்ஸ். ஸோ இது கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் அண்டு க்வெஷ்சன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இது இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கல, பிகாஸ் இது நியூ புக்கில் இருக்கிறது. ஸோ இந்த போயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.